सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः। श्लोकम् 87 पेज् नंबर् 52 52 त्वं मांसरुधिरस्नायुः मेदो मज्जास्ति संकुलम् पूर्णं मूर्तपुरीशाभ्यां स्थूलं निन्द्यमिदं वपुः। त्वं मांसरुधिरस्नायुः मेदो मज्जास्ति संकुलम् पूर्णं मूर्त्रपुरीशाभ्यां स्थूलं निन्द्यमिदं वपुः। ஓ சிஷ்யன்கிட்ட வந்து குரு வந்து தான் கேட்ட கேள்விகளுக்கு ஏழு கேள்வி கேட்டதில் என்ன ஏழு கேள்வி? கோ நாம பந்தா கதமேஷ ஆகதா கதம் விமுக்தா கதம் பிரதிஷ்டாஸ்ய கஹ அசௌ அநாத்மா பரமாத்மா கஹ தயோர் விவேகா கதமேத துச்சதாம். இந்த ஏழு கேள்வி. அதில் வந்து அனாத்மானா என்ன அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு இங்கே சொல்கிறேன். அனாத்மா விஷயம்னு சொல்லும்போது எது அனாத்மா அப்படின்னா, டைரக்டாக ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் அடிக்கிற மாதிரி டைரக்டாக எது அனாத்மானா, உன்னுடைய ஷரீரத்ரயம். எது ஷரீரத்ரயம்? கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்தூல ஷரீரம், கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம ஷரீரம், இது ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய காரண ஷரீரம், இது அனாத்மா. இதுலேருந்து ஏற்படக்கூடிய இந்த பிரபஞ்சத்துடைய அனுபவம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே அனாத்மா. அப்போ இந்த ஷரீரத்ரயம், இந்த உலகம் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு? ஒரு அனுபவத்துக்கு ஒரு பொருளாக இருக்கு, ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. அப்போ யார் இதை அனுபவிக்கிறா அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவேன்? நான் தான் அனுபவிக்கிறேன்.
அப்ப அந்த நான் யாரு? கஹ அனாத்மா. அந்த கஹ ஆத்மா அப்படின்னு கேட்கும்போது நீ தான் அந்த ஆத்மான்னு சொல்லப்படும். அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? சச்சிதானந்த ஆத்மா, நித்யம், நிர்விகாரம், நிர்விகல்பம், பிளவுபடாதது, உருப்பற்றது, எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியது. எது சத்தியமோ எது அத்வித்தீயமோ அது ஆத்மான்னு சொல்ல போற. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சரீரத்ரயம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஏன் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன அர்த்தம் வருது? கண்ணை மூடிட்டு நான் யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தை. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடம்பு வந்து நிற்கும், ரொம்ப ரேரா மனசு வரும், கரெக்ட். முதல்ல நான்னா உடம்பு. அப்போ நாங்கிற அடையாளம், ஐடென்டிட்டி எது மேல இருக்கு அப்படின்னா இந்த சரீரத்து மேல இருக்கு. அதுதான் சரீர அபிமானம்னு சொல்றோம். இப்ப நான் சொன்னா சரீரம். அப்போ எது அனாத்மாவோ அதை நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் யாரு அப்படிங்கறது என்ன காட்டி கொடுக்கறது சாஸ்திரம்? அகம் ஆத்ம சைத்தன்யம். அது புரிஞ்சிருத்துன்னா வந்த வேலை முடிஞ்சுது. பிறவி எதுக்கு பிறவி எடுத்திருக்கோமோ அந்த அந்த லட்சியமானது முடிவடைகிறது அந்த இடத்துல. நான் இந்த சரீரம் அல்ல, நான் சரீரத்திலேருந்து வேறான, சரீரத்தினால பாதிக்கப்படாம இந்த பிரபஞ்சத்தினாலையும் பாதிக்கவே பட முடியாத அந்த ஆத்ம சைத்தன்யம் அகம். இது ஞானம். இந்த ஞானத்தினால, இந்த ஞானமே நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு நம்ம இந்த சப்ஜெக்டை படிக்கணும், சரியா? அதனால சரீரத்தை வெளிச்சம் போட்டு, சரீரம்னு ஒன்று இருக்குன்னு சொல்ற இல்லையா, அது எப்படி இருக்கு பாரு, அதுக்கு எவ்வளோ பகுதி இருக்கு பாரு, கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு, உள்ளுக்குள்ள மெது இருக்கு, அது இருக்கிறதுக்குன்னு எல்லாத்தையும் விவரிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து நிறைய உறுப்புகளோட சேர்ந்து இருக்கு. அதுலேருந்து என்ன ஆகுறதுன்னா, ஆத்மா எதுவோ அந்த லட்சணத்திலேருந்து இது வேறாகனா இருக்கு, அதனால இது ஆத்மாவா இருக்க முடியாது அப்படின்னு லாஜிக் டிரைவ் பண்ணி கடைசியில ப்ரூவ் பண்ணுவார். நமக்கு இப்பவே புரிஞ்சுட்டு வரணும் அது கூடவே. அப்ப நமக்கு எல்லாம் எங்க ப்ராப்ளம் இருக்கு, எங்க நம்மளுடைய துக்கம், துயரம், கஷ்டம், நஷ்டம், மானம், அவமானம், எல்லா விஷயத்துக்கும் எது காரணமா இருக்கு அப்படின்னா, ஏதோ விஷயத்துல வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருப்போம். அந்த அட்டாச்மெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு, அதோடைய ரூட் எங்கே இருக்கு அப்படின்னா, என்னுடைய சுக சந்தோஷம், என்னுடைய சுக சந்தோஷம், என்னுடைய சௌரியம்னு வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாங்கருக்கு என்ன பொருள் படுத்துறேன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐ அப்படின்னு பார்த்தோம்னா கிளியரா தெரிஞ்சிடும், ஓ பாடி மைண்டு நான். அப்போ எல்லாத்துக்கும் ரூட் காஸ் வந்து என்னை பற்றின இருக்கக்கூடிய wrong understanding, self misconception. ஏன் இந்த செல்ஃப் மிஸ்கன்செப்ஷன் ஏற்படுறது அப்படின்னா, செல்ஃப் இக்னரன்ஸ், என்னை பத்தின அறியாமனால என்னை பத்தின தவறான அறிவு எனக்கு இருக்கு, நேச்சுரலா இருக்கு. அப்போ என்டயர் படிப்பு, என்டயர் ஜெர்னி, இந்த ஞானத்தோடைய பயணம் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்த இருக்கிறபடி தெரிஞ்சுக்கிறதுலையும் புரிஞ்சுக்கிறதுலையும் உணர்றதுலையும் இருக்கு. ஸோ ஞானத்தை அடையிறதுனா என்ன? அஜ்ஞான நிவர்த்தி, அத்தியாச நிவர்த்தி. இந்த மிஸ்கன்செப்ஷனையும் இக்னரன்ஸையும் நீக்கிறதே இந்த டோட்டல் ஜெர்னியா அமையிறது. அதுக்கு தான் சிரவணம், மனநம், நிதித்தியாசனம்னு சொல்றது, ஞான யோகம்னு சொல்றது, சரியா? அப்படி பண்ணும்போது பேசிக் எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஸ்தூல சரீரத்தை எடுத்துட்டு அனாத்மானா முதல்ல ஸ்தூல சரீரத்தை பாரு, அதாவது ஃபிசிக்கல் பாடியை நீ பாரு. இந்த ஃபிசிக்கல் பாடி எவ்வளோ உறுப்புகளோடு இருக்கு, எவ்வளோ இதில் தான், எவ்வளோ மேக்சிமம் இதில் தான் நமக்கு ஃபோக்கஸ், அட்டென்ஷன் இதில் தான் பேஸ் பண்ணி வாழ்க்கையே இருக்கு, கரெக்ட். நம்ம எப்படி நமக்கு நம்ம வந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து அடுத்தவா என்ன சொல்லிடுவாளோ, அடுத்தவாளால் நம்மளால் மனசை பார்க்கவே முடியாது, கரெக்ட். அடுத்தவா நம்மளை பார்க்குறேன்னா எதை பார்க்குறா? கண்ணுக்கு தெரியக்கூடிய சரீரத்தை தான் பார்க்குறா. ஒரு ஒரு அதாவது கண்ணாடி போடுறதுலேருந்து தலையை வாரிக்கிறதுலேருந்து எல்லாம் ஏ டு செட் என்ன, ஒரு கண்டினியூஸாக ஒரு தாட் இருக்கும், பார்த்து ஏதாவது சொல்லிடுவாளோ, என்ன சொல்லிடுவாளோ
ஒத்துக்கலாம்ல, இது நேச்சுரலாக இருக்குல்ல. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல, நாங்கிற ஐடென்டிட்டி எங்கே இருக்குது? உடம்பில் இருக்குது. அதனால் எங்கேருந்து ஆரம்பித்தார், 72 ஆரம்பித்து 91 ஸ்லோகம் மட்டும், கிட்டத்தட்ட 20 ஸ்லோகம் வெறும் ஸ்தூல சரீரத்துக்கு. நமக்கே போர் அடிச்சிடும், உடம்பை பற்றி ஏன் இப்படி சொல்கிறேன். அதுவும் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு சொல்கிறாருனா, உன்னுடைய உடம்பு எந்த அழகில், எந்த உடம்போடைய அழகில், அதோடைய ஃபீச்சர்ஸில் நீ மோகித்து போகிறாயோ அது என்னவா, அது வெறும்னா ஒரு ஷீட் ஆஃப் தோல் தான். அந்த தோலியை எடுத்துட்டேன்னா எல்லார் உடம்பும் ஒரே மாதிரி தெரியும். சாயம் வெளுத்து போச்சு சொல்றோம்ல, இந்த தோலி இல்லைன்னா, இந்த துவாங் 87 சொல்ற துவாங், துவாங்னா தோல், இந்த தோல் மூடி இருக்கிறதுனாலதான் இவ்வளோ அழகா இருக்கே, எப்படி இருக்கே, நீ கருப்பா இருக்கியே, சிவப்பா இருக்கியே, இதெல்லாம் சொல்றது. அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட் கன்க்ளூஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றேன்னா, அந்த தோலியை உரிச்சுட்டேன்னா, தோலி எடுத்துட்டா என்ன இருக்கும், எல்லாருக்கும் காமனா, மாம்சஹா மாமிசம், அதுக்கப்புறம் ரத்தம், ருதிஹி ருதிரஹா அப்படிங்கிற ரத்தம், அப்புறம் மஜ்ஜ போன் என்ன, அது இப்படியே சொல்லி ஸ்நாயுஹு, இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் பாரு, இதுல ஏன் போய் உனக்கு வந்து அதீதமான பற்று இருக்கு அப்படின்னு கேக்குறேன். சரியா? அப்போ இந்த உடம்பு எப்படி இருக்கான், எதற்கு காரணமா இருக்கான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பற்று உடம்பு மேல இருக்கு, சரீரத்து மேல இருக்கு. சரியா? அந்த பற்றை எடுத்தாதான், ஒரு சரீரத்ரயத்து மேல இருக்கக்கூடிய பற்றை எடுத்தாதான் டோட்டல் தேக அபிமானம், அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தி பாடி, அல்லது நாங்கிற ஐடென்டிட்டி இந்த சரீரத்து மேல இருக்கிறது, அப்பதான் நீங்கும். சரியா? அதனால இங்க நம்ம அதுதான் பார்த்துன்னு வரோம். துவங் மாம்சா ருதிரஹா ஸ்நாயுஹு மேதஹா மஜ்ஜ அஸ்தி, இது எல்லாமே உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடியது, இதெல்லாம் தான் இருக்கு. உடம்புன்னா என்ன, வெறும்னா சங்குலம், இது எல்லாத்தோடைய சேர்க்கை, இது எல்லாத்தோடைய அசம்பிளேஜ். அதுவும் உனக்கு புரிஞ்சு இந்த பற்ற உன்னால எடுக்க முடியல, இன்னும் நீ கஷ்டப்பட்டுனா, இந்த உடம்புல என்ன இருக்கான், ஸ்தூலஹா வபுஹு நிந்தியம் இதம், ஏன் மூத்திர புரீஷாபியாம் பூர்ணஹா, முழுமையா மலை ஜலமும் தான் இருக்கான், மொத்த சரீரத்துல வெறும் மலை ஜலம் இருக்கான். இதுக்கு போய் இவ்வளோ நீ கலோக்கியலா சொல்லுவோம், ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படின்னு, இந்த உடம்புல போய் அவ்வளோ பற்றா உனக்கு. பிரம்மாஜி கிட்ட ரெண்டு பேர் உபதேசம் வாங்க வந்தாலாம், பிரம்மாஜி வந்து போஸ்டர் பேனர்லாம் அடிச்சு ஓட்டினார், ரத்னகிரீஸ்வர் கோயில் அந்த மாதிரி கிளாஸ் நடக்கிறது, வேதாந்த வகுப்புலாம் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பிரம்ம லோகத்துல கிளாஸ் எடுக்கப்படுறது, யார் வேணா வந்து ஞானத்தை பெறலாம் அப்படின்னு. தேவலோக இந்திரன், எல்லா தேவதாவுடைய இந்திரன் வந்தானா, அப்புறம் எல்லா ராட்சசாவோட ராஜா அவன் வந்தானா, இந்திரன், அப்புறம் பேர் என்ன, விரோச்சனன், ரெண்டு பேரும் வந்து உபதேசம் கேட்டான். அவர் இந்த மாதிரிலாம் ஸ்லோக ஸ்லோகமா போய் கிளாஸ்லாம் அவ்வளோலாம் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆத்மானா என்ன, என்ன சொல்லுங்க குருவே அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டோன்னு, நேர போய் நதியில போய் என்ன தெரியறது பார், ரெண்டு பேரும் போய் நதியை அப்படி பார்த்தாலும் தண்ணியில பார்த்தா என்ன தெரியும், பாசி தெரியும்னு சொல்லக்கூடாது. ஜலத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய முகம் தெரியும், ஓகே, திரும்பி வந்தாலாம், என்னப்பா என்ன புரிஞ்சுது, சூப்பர் சூப்பர் டீச்சிங் பிரம்மாஜி, ரொம்ப தேங்க்யூ, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருது. ஜலத்துல பார்த்தோடனே இந்த உடம்பு தான் எனக்கு தெரிஞ்சது, ஆத்மா இந்த உடம்பு தான் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணி ஒருத்தன் போயே போயிட்டான். யாரு, விரோச்சனன். அவன் போய் அதனால ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், இந்த ஆத்ம சைத்தன்யம் இந்த உடம்பு தான்,
அதனால இந்த இந்த ஒரு ஜென்மால உனக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட உடம்பு யாருக்கும் கொடுக்கப்படல. நல்லா எல்லாரும் உடம்பை பார்த்துன்னு நல்லா சௌரியமா இருங்கோ அப்படின்னு அந்த 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 பரம்பரை அப்படியே வந்துட்டு இருக்கு. இன்னும் சாருவாக மதம்னு பேர். அதாவது கடனை வாங்கியாவது நீ வந்து நெய்யக்கூடியங்கிறது அப்படி ஒரு இது. அப்போ அவளுக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து உடம்பை பார்த்துட்டு உடம்பு சௌரியமா இருக்கிறது, அதுதான் தேக அபிமானம்னு சொல்றது. இந்திரன் என்ன பண்ணான் தெரியுமோ, ஓ சரின்னு கிளம்பி வந்துட்டான். வரும்போதே யோசிக்கிறான், என்னது இது, இது இருக்காது, இந்த உடம்பு அழியக்கூடிய விஷயமாச்சு, அப்போ இந்த சைத்தன்ய வஸ்து எப்படி அழியும், இங்கேயோ தப்பா இருக்கு, திரும்பி போய் கேட்கறான். வெரி குட் அப்படின்னு ஃபர்தரா அவனுக்கு டீச்சிங் ஃபர்தரா டீச் பண்ணி கடைசியா அவன் எது உண்மையான அவனுடைய சொரூபமோ அதை தெரிஞ்சுட்டு போறான். சரியா, இது ஒரு சின்ன உபநிஷத்துலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன கதை. இது இங்கே சம்பந்தப்பட்டதுனால என்ன, அதனால தேக அபிமானமானது வந்து அந்த அபிமானத்தை எடுக்கிறதுக்காக ஸ்தூல சரீரத்தை வந்து நிந்தா பண்ணுறாதீங்க, டவுன் பண்ணி காட்டுறேன். இது என்ன இருக்கு பாரு, இவ்வளோதான் இருக்கு, இதில் ஏன் போய் உனக்கு வந்து ஆசை ஏற்படுறது. அப்போ நம்ம போன வாட்டி அழகான ஒரு உதாரணம் பார்த்தோம், லைப்ரரியிலேருந்து அந்த புஸ்தகத்தோடைய உதாரணம் ஞாபகம் இருக்கும். எப்படி அதை ஜாக்கிரதையாக எடுத்து அதை அப்படியே ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அதை கிழியாமல் கரெக்டான டைம் அந்த டேட்டுக்குள்ளே போய் கொடுத்துடணும். கொடுத்துட்டு ரிட்டர்ன் வித் தேங்க்ஸ். அப்படி இந்த உடம்பானது என்ன, துர்லபம் த்ரயமே வைத்தது, இந்த சரீரம் இந்த மனுஷ ஜென்மாவானது இந்த ஞானத்தை நீ பரிபூர்ணமாக அடையிறதுக்காக மட்டுமே. அந்த விஷயம் முடிஞ்சிருதுன்னா எந்த அடுத்த ஸ்லோகம் சொல்ல போறது, பஞ்சபூதத்திலேருந்து வந்தது இல்லையா, எங்கேந்து எல்லாம் வந்ததோ அங்கங்க இது போய் சேரத்துக்கு நீ ரிட்டர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். காலம் முடியற டைத்துல உன்னுடைய வந்த வேலையை முடிச்சுட்டு ரெடி அவைலபிள் எடுத்துக்கோங்கோ. அக்னி உன்னுடைய விஷயத்த நீ எடுத்துக்கோ, பிருத்திவி நீ எடுத்துக்கோ, வாயு நீ எடுத்துக்கோ, ஆகாஷம் ஆகாஷத்தில் போய் சேரட்டும், வந்த வேலை முடிஞ்சது தேங்க்யூ அப்படின்னு பந்தப்படுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பந்தப்பட்ட ஜீவா பரமாத்மாவுடைய ஞானத்தினால ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமாயி இனிமே புனராவிருத்தர் திரும்பி மறு ஜென்மா கிடையாது. சரியா, அப்படி இங்க மோட்சத்தை அடையிறதுக்கான விஷயமா இது அமையிறது. அடுத்தது 88, பஞ்சீகிருதேபியோ பூதேபியஹ ஸ்தூலேப்யஃ பூர்வகர்மணா சமுத்பன்னமிதம் ஸ்தூலம் போகாயதன ஆத்மனஹ அவஸ்தா ஜாகரஸ்தஸ்ய ஸ்தூலார்த்தோனுபவோ யதஹ. அப்போ இங்க ஃபர்தரா என்ன சொல்றாருனா, 88 இந்த உடம்பு டைரக்டா இப்ப சொல்ற, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோமோ அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த உடம்பானது எப்படி வந்ததா, பஞ்சீகிருத்தேபியா பூதேபியா. எது பஞ்சீகிருதம், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது பஞ்சீகிருதம், சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து ஸ்தூல பஞ்சபூதம் வந்து அதுலேருந்து இந்த சரீரமானது ஆகாசத்துடைய ஒரு பகுதி. என்ன ஆகாஷா, வாயு, அக்னி, ஜல, பிருத்திவி, இந்த அஞ்சு தத்துவத்திலேருந்து ஒரு ஒரு பார்ட்டா வந்து இந்த சரீரமானது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுதான் பஞ்சீகிருத்தேபியா பூதேபியா. அந்த பஞ்சீகிருத்தம் பண்ணதுனாலதான் என்ன ஆகிறது, நமக்கு இந்த ஸ்தூல சரீரம் நமக்கு தெரியுது. கரெக்ட், ஓகே. பூதேபியா, பூதேபியானா ஸ்தூல பஞ்சபூதம், அந்த பஞ்சபூதத்திலேருந்து சமுத்பண்ணம் அங்கேருந்து உற்பத்தி ஆகி வந்திருக்கு. இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னது, சரீரமானது உற்பத்தி பண்ணப்பட்டது. கிளியர், பாடி உற்பத்தி சமுத்பண்ணம், ஒரு நாள் இல்லாமல் இன்னொரு நாள் இருந்து ஒரு நாள் இல்லாமல் போகக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் பஞ்சீகிருத்தேபியா ஸ்தூலேபியா. சரியா, ரைட்டு. அப்புறம் என்ன, அப்போ இந்த பஞ்சீகிருதத்தினால இந்த உடம்பு வந்திருக்கு அப்படின்னா பஞ்சபூதத்தினால செய்யப்பட்டது. ஒரு ஃபேக்டரியில வந்து போன்மீட்டா பண்றான். கரெக்ட், போன்மீட்டா தெரியுமோ, போன்மீட்டாவோட ஹார்லிக்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஹார்லிக்ஸ்னா தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹார்லிக்ஸை கொடுத்துருவான்.
அதனால ஹார்லிக்ஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹார்லிக்ஸ் எப்படி பண்ணுவா? ஒரு ஃபார்முலா இருக்கும், அதுக்கும் ஒரு ஃபார்முலா, இது இது உள்ள உள்ள போடணும். அப்போ அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ற மட்டும் எல்லா ஹார்லிக்ஸ் பேக்கெட்டும் ஒரு மாதிரி தான் இருக்கும். சடனாக வேற மாதிரி இருந்ததுன்னா ஏ ஹார்லிக்ஸே இல்லை அப்படின்னு கடையில் திருப்பி கொடுத்துருவோம். ஸோ அவன் பண்ற ஹார்லிக்ஸ் வந்து எல்லா பேக்கெட்டும் ஒரே மாதிரி டேஸ்ட் வரணும், கரெக்டு. இது நமக்கு புரியுது. அப்போ பஞ்சபூதத்துல ஏற்பட்ட கூடிய இந்த உடம்புனாக்க நம்ம எல்லாரும் உடம்பும் ஒரே மாதிரி இருக்கணும். நீ சைனா பக்கம் ஜப்பான் பக்கம் போனீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, பார்க்கறக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா அவளுக்கு தெரியும் அவ வேற இவா வேற, நீங்க ட்வின்ஸா அப்படின்னா எங்களுக்கு அவ்வளவு சம்பந்தமே இல்லை, சரியா? அப்போ எல்லாரும் உடம்பும் ஒரே மாதிரி இல்ல இருக்கணும், ஆனா அப்படியா இருக்கு? ஒரு உடம்புக்கு இன்னொரு உடம்புக்கு அவ்வளோ வித்தியாசம், அவ்வளோ ஒன்றுத்துக்கு ஒன்று ஸ்பெஷாலிட்டி, ஒன்னொன்று ஸ்பெஷாலிட்டி, எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி அதே இருக்கு, ரைட்? அதனால்தான் எஸ், எம்எ, எல், எக்ஸ்எல், எக்ஸ்எக்ஸ்எல் இப்படி வச்சிருக்கான். ஏன் இதை வச்சிருக்கான் தெரியுமோ? எல்லா உடம்பும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒன்னொன்று ஒரு ஒரு சைஸ்ல இருக்கு, கரெக்ட். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு சொல்றார் என்ன, எங்க பூர்வ ஸ்தூலேபியா பூர்வ கர்மனா. அப்போ சாமானிய காரணம் பஞ்சபூதம், ஸ்தூல பஞ்சபூதத்திலேருந்து வந்திருந்தது சரீரம் சாமானிய காரணம். விசேஷ காரணம் என்னது? பூர்வ கர்மனா. நீ எஸ்ஆர் இருக்கிறதுக்கும் எக்ஸ்எல்ஆர் இருக்கிறதுக்கும் எம்ஆர் இருக்கிறதுக்கும் என்ன என்ன வித்தியாசம்? உன்னுடைய கர்மா தான் காரணம். என்ன இப்படி படைச்சுட்டானே அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க, அப்படி சொன்னா கரெக்ட் கிடையாது. நீ செஞ்ச கர்மத்துக்கு பலனா இப்படி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப யாரு ஆக்சுவலி காரணம்? நான் தான், சரியா? ஓகே. அப்போ விசேஷ காரணம் பூர்வ கர்மனா. பூர்வ கர்மனா என்னுடைய புண்ணிய பாவம், என்னுடைய அக்கௌண்ட், என்னுடைய பிக்சட் டெபாசிட்ல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெளியில அதோடைய பலன் வருது. ஓகே. அப்புறமா எப்படி இருக்கு? ஆத்மனஹா போக ஆயத்தனம். இந்த சரீரத்துடைய விஷயத்த சொல்றார். இந்த சரீரம் எப்படி இருக்கான்? இது ஆயத்தனம். ஆயத்தனம்னா இருப்பிடம், இருப்பிடம். ஓகே. எப்படி உனக்கு வந்து ஒரு கம்பெனி நடத்தணும்னா அந்த கம்பெனியை நடத்துறதுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும், ஒரு இடம் வேணும், அதுல போன் இருக்கணும், அந்த விவகாரம் நடக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், சரியா? நீங்க அர்ச்சனை சுவாமிக்கு பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல டிக்கெட்டு, அர்ச்சனை டிக்கெட்டு வாங்கணும். அந்த டிக்கெட்டுடைய இருப்பிடம் எது? இங்க இருக்கக்கூடிய கவுண்டர், கரெக்ட். அதே மாதிரி உன்னுடைய புண்ணிய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு என்ன ஒரு இடம் வேணும், ஒரு 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 மீடியம் வேணும், கரெக்ட். அப்படி இந்த ஆயத்தனம் அப்படின்னா ரெசிடென்ஸ், இல்லை இந்த இருப்பிடம் அப்படி சொல்றது, சரியா? போகா, போகா அப்படின்னா எல்லா விதமான அனுபவம் ஏற்படுறதுக்கு இந்த சரீரமானது இருப்பிடமா இருக்கு, சரியா? தஸ்ய அவஸ்தா ஜாகரஹா, ஜாகிரத அப்படி சொல்லுவோம்ல, எது ஜாகரஹா அப்படின்னா விழிப்பு நிலை ஜாகரஹா. இந்த சரீரம் என்ன பண்றதா, இந்த பிசிக்கல் பாடி எங்க வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது? இந்த பிசிக்கல் பாடி, இந்த ஸ்தூல சரீரம் ஜாகிரத அவஸ்தால யூஸ்ஃபுல்லா இருக்கு. எது ஜாகிரத அவஸ்தா அப்படின்னா வேக்கிங் ஸ்டேட், விழிப்பு நிலை. நீங்க இப்ப என்ன நிலையில இருக்கேல், பதில் வந்ததுன்னா முழிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம், அது விழிப்பு நிலை. சப்போஸ் பதிலே வரல அப்படின்னா எல்லாரும் அவாவா நிலையில இருக்கேன்னு அர்த்தம், புரியுதோ? நம்ம மூணு ஸ்டேட்ல இருக்கோம், விழிப்பு நிலை வேக்கிங் ஸ்டேட், அப்புறம் ஆழ்ந்த தூக்கம் தூக்க நிலை, நடுவில் ஒன்று இருக்கு கனவு நிலை. இது மூணுத்துலையும் நம்ம இருப்போம், கரெக்ட். ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, கரெக்ட். அப்போ உங்களுக்கு இன்னொன்று தெரியுமோ, இந்த உடம்பு எப்போ தெரியுமா யூஸ்ஃபுல்? கனவுல நல்லா தாகம் எடுக்கிறது வச்சுக்கோங்க, சம்மர் வேற, நல்லா தாகம் எடுக்கிறது, பா பாதி கனவுல ரொம்ப தாகமா இருக்குன்னு ஃப்ரிட்ஜில் திறந்துன்னு குடிக்க முடியுமோ ஜலத்தை? ஆனா நீங்க கனவுல இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில், கனவுல இருக்கக்கூடிய வீட்டில் போய் அங்க போய் குடிக்கலாமே தவிர, நீங்க இங்க பெட்லேருந்து எழுந்து போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன்னா நீங்க கனவு காண முடியாது. அப்புறம் சாரி சாரி திரும்பி கண்டினியூ பண்றேன், அப்படிலாம் பண்ண முடியாது.
அப்போ கனவுல இந்த உடம்பு மனசு இந்திரியம், உடம்பு மெயினா இந்த சரீரம் யூஸ்லெஸ். அப்புறம் டீப் ஸ்லீப்ல எப்படி இருக்கு? சில பேர் ரவுண்ட் அடிப்பா தெரியுமா, இப்படிதான் படுத்துட்டு இருப்பான் நைட்டு, இப்படி படுத்துட்டு இருப்பான். காத்தால பார்த்தா தலை இந்த பக்கம் இருக்கும், கால் அந்த பக்கம் இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். சில பேர் அப்படியே தூக்கத்தில் அப்படியே தூக்கின்னு போய் அந்த ரூம்ல போட்டாலும் நான் எப்படி இங்க வந்தேன், கரெக்டா தானே படுத்துட்டேன். அப்போ நல்ல சுஷுப்தி அவஸ்தா டீப் ஸ்லீப்ல என்ன ஆகுறது, நீ எங்க இருக்க எப்படி இருக்க யாரு நீ ஒன்னும் தெரியாது. அப்போ அந்த நிலையிலையும் இந்த சரீரம் நாட் யூஸ்ஃபுல். அப்போ இந்த சரீரம் ஸ்தூல சரீரம் எங்க, வெறும் வேக்கிங் ஸ்டேட்ல தான். அப்போ இந்த சரீரத்தினால தான் இந்த மொத்த பிசிக்கல் வேர்ல்ட நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற, கரெக்ட். சரி, ஸ்தூல அனுபவா யதா, அதுதான் சொல்றேன். மொத்த பிசிக்கல் வேர்ல்ட எப்படி அனுபவம் ஏற்படுறது, வெறும் பிசிக்கல் வேர்ல்டு, ட்ரீம் வேர்ல்டு கூட இல்ல. ட்ரீம்ல ஒரு வேர்ல்டு இருக்கு, ட்ரீம்ல நீ ஒரு வேர்ல்டு உண்டாக்குற, உனக்கு எப்படி வேணுமோ அப்படி உண்டாக்குவ வேர்ல்டு. அந்த பிரபஞ்சம் வேற, வெறும் ஸ்தூல பிரபஞ்சத்தை மட்டும் தான் இந்த ஸ்தூல சரீரத்தால் அனுபவிக்க முடியும். யதா, சரியா? அப்படி வேக்கிங் ஜாகிரத அவஸ்தா, வேக்கிங் ஸ்டேட்னா என்ன, எங்க வந்து ஸ்தூல சரீரமும் ஸ்தூல பிரபஞ்சமும் இன்டராக்ஷன் ஏற்படுறதோ அது ஜாகிரத அவஸ்தா அல்லது ஜாகரஹா, அதுதான் வேக்கிங் ஸ்டேட். புரியுறதா? அப்படின்னு இந்த சரீரத்தை பத்தி அழகா இந்த ஸ்லோகத்துல சொல்லி, அவஸ்தா ஜாகரஸ்தஸ்ய ஸ்தூலானுபவோ யதா சமுத்பன்னம் ஸ்தூலம் போக ஆயதனம். சரியா? இப்போ பஞ்சீகிருதத்தினால ஏற்பட்ட இந்த சரீரம், அந்தந்த சரீரத்துடைய அவாவாளுடைய பூர்வ கர்மத்தினால வேதவிதமான சரீரம், இந்த சரீரமானது எல்லா விதமான அனுபவம் ஏற்படுறதுக்கான ஒரு ரெசிடென்ஸ், ஒரு இருப்பிடமா இருந்து இந்த மொத்த பிரபஞ்சத்தை ஜாகிரத பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறது இதோடைய பிரயோஜனம். அது மட்டுமே ஜாகிரத அவஸ்தால மட்டும்தான் இதோடைய பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அடுத்ததுல 89 பாக்யேந்திரியை ஸ்தூல பதார்த்த சேவாம் ஸ்ரக்சந்தனஸ்த்ராதி விசித்ர ரூபாம் கரோதி ஜீவ ஸ்வயமே ததாத்மனாம் தஸ்மாத் ப்ரஷஸ்திர் வபுஷோஸ்ய ஜாகரே பாஹேந்திரியை ஸ்தூல பதார்த்த சேவாம் ஸ்ரக்சந்தனஸ்த்ராதி விசித்ர ரூபாம் கரோதி ஜீவ ஸ்வயமே ததாத்மனா தஸ்மாத் ப்ரஷஸ்திர் வபுஷோஸ்ய ஜாகரே. எக்ஸலன்ட். இந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தை, ஸ்தூல பதார்த்த. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயம் எல்லாம் பதார்த்தம். நம்ம உலகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் முன்னாடி, விஷயம்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விஷயம்னா என்னது, விசினோதி பத்னாதி இது விஷயா, எது வந்து என்ன பந்தப்படுத்துறதோ அது விஷயம்னு பார்த்தோம். வேதாந்தம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த உலகத்துக்கு என்ன பந்தப்படுத்தக்கூடிய சக்தி கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பந்தப்படுத்துறதுக்கான சக்தி கிடையாது. நம்பர் ஒன், இந்த விஷயத்தினால எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, இதனால எனக்கு அட்டென்ஷன் ஆகிறது அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த சக்தியும் எந்த வஸ்துக்கும் கிடையாது. அப்ப எப்படி உலகத்தை விஷயம்னு சொல்றேன், எப்படி அதை என்ன பந்தப்படுத்துறது? கரெக்ட் கேள்வி. முன்னாடி நம்ம அறிமுகத்துல பார்த்த மாதிரி, இன்ட்ரடக்ஷன்ல பார்த்த மாதிரி, நான் என்னை பத்தி தவறா முடிவு பண்ணதுனால என்ன, இந்த பூ இது பூ, இது நம்மளா உற்பத்தி பண்ணோம்,
கரெக்டாக சாமந்தி பூவே வருது. இது நம்மளா உற்பத்தி பண்ணோம்? பண்ணலை. இது ஏன் இப்படி இருக்கு சாமந்தி பூ உனக்கு தெரியுமோ? தெரியாது. ஏன் மஞ்சள் கலராக இருக்கு? தெரியாது. சாமந்தினா அப்படி தான் இருக்கும், கரெக்டு. அப்போ என்ன அர்த்தம்? திஸ் இஸ் கிவன். இது எனக்கு சிருஷ்டியில் இருக்கு, ஈஸ்வர சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி. நீ பகவான் எங்கே கண்டுபிடிக்கலாம்? சாமந்தி பூ. ஆஹா பகவானே, கரெக்ட். ஆனா இதே பூ எவ்வளவு அழகா இருக்குல்ல, எங்க ஆத்துக்கார் வாங்கி கொடுத்தாரு. இது ரொம்ப ஸ்பெஷல் அகேஷன்ல எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. சாதாரண விஷயத்த நான் என்ன பண்றேன், இது அவ்வளோ ஸ்பெஷல், இது இவ்வளோ ஸ்பெஷல், இது அப்படிப்பட்டது, இது இவா கொடுத்தது, இது இவா கிட்டேருந்து வாங்கினது, இதை நான் ஜாக்கிரதையா வச்சுக்கணும், அது பண்ணும் இது பண்ணும்னு நான் நிறையா அது மேல ஒரு ஒரு அப்ஜெக்டிவா ஒரு ஒரு விசேஷமா ஏற்றி வைக்கிறேன். அதனால என்ன ஆகிறது, சாதாரண பூ, சாதாரண ஒரு வஸ்து எனக்கு அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறது. யாருடைய மேதா விலாசம் இது? யாருடைய தப்பு? இது பூ மேபி ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்காது, அவ்வளோலாம் பூவில் நம்ம வந்து பற்ற இது பண்ணுறது இல்லை. எவ்வளோ வஸ்து இருக்குது, ஃபோன் இருக்குது, ஷட்டர் இருக்குது, கண்ணாடி இருக்குது, எவ்வளவோ செயின் இருக்குது, மாலை இருக்குது, எவ்வளவோ என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கோங்களேன். அது சாதாரண ஒரு விஷயம். என்ன நீங்கள் எடுத்துட்டாலும் இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய நியமங்கள் கிரமங்கள் ஈஸ்வர சிருஷ்டியில் எதை பண்ணி எப்படி பண்ணால் இது வருமோ அதை வச்சு பண்ணது. ஆனால் அது மேலே நம்ம என்ன ஏற்றி வைக்கிறோம், இது இவ்வளோ ஸ்பெஷல், இந்த வாட்ச் இவ்வளோ ஸ்பெஷல், இது எனக்கு கிஃப்ட், இது இவா கொடுத்தது, இது சின்ன வயசுலேருந்து எங்கிட்டே இருக்கு தெரியுமோ, நான் சின்ன வயசுல போட்டுட்டு அந்த ட்ரெஸ் இப்படியே வச்சிருக்கேனா தெரியுமே. சில பேர் இன்னும் அந்த தலைகாணிலாம் வச்சிருக்காங்க, நான் சின்ன வயசுலேருந்து ஒரு தலைகாணி வச்சுட்டு இருக்கேன், எவ்வளோ அழுக்காயிருக்கும் அது. எதுக்கு இதை சொல்றேன்னு தெரியுமா, அது ஒரு சாதாரண வஸ்து, அது மேலே நம்ம நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் அதை சரவுண்ட் பண்ணி வச்சு அந்த விஷயத்தை நான் தான் அதை ராகமாகவோ இல்லை துவேஷமாகவோ மாத்துறேன். ஸோ ஒரு ஒரு பதார்த்தத்தை நான் விஷயமாக மாத்துறேன். விஷயம்னா என்ன ஆகிறது, பதார்த்தம் பிளஸ் அட்டாச்மெண்ட், பதார்த்தம் பிளஸ் ராகத்வேஷம், கிளியர். அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வஸ்து விஷயம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் விஷயமாகறதுக்கு நான் தான் காரணம். ஏன் எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கறது, எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கறதுனா எனக்குன்னா நான் யாரு? பாடி. அப்போ எல்லாமே அந்த மிஸ்கன்செப்ஷன் சென்டர்ட் ஆன் ஐ, என்னை பத்தின தவறான எண்ணம் இருக்கிறதுனால இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இது இருந்தா சந்தோஷம், இது இல்லைன்னா சந்தோஷம், கரெக்ட். அப்போ அதுதான் பதார்த்தத்துக்கும் விஷயத்துக்கும் இருக்கு. ஈஸ்வர சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டினா அதுவா நேச்சரா இருக்கிறது, இல்ல இந்த மைக்கு வந்து ஈஸ்வர சிருஷ்டியா பகவானே வந்து ஃபேக்டரியில வந்து பண்ணாரா அப்படின்னா, அப்படி கேட்டேன்னா பர்சனா இல்லாம பகவான் இந்த மாதிரி காம்போசிஷன் இது பண்ணா இந்த ஸ்டீல் வருது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி பண்ணா ஸ்டீல் வருது, இது எல்லாம் ஈஸ்வர நியமம், சிருஷ்டியில இருக்கக்கூடிய கிரமங்கள், இதை மாத்த முடியாது. அப்போ அபைடிங் டு த லா ஆஃப் நேச்சர் அல்லது ஈஸ்வரா இதெல்லாம் வந்திருக்கு, ஓகே. ஆனா இந்த மைக் இருக்கே இது அது இது இது அப்படின்னு இது மேல எல்லா ஸ்பெஷாலிட்டி நம்ம உருவாக்கி உருவாக்கி என்ன பண்றோம், ஒரு சாதாரண விஷயத்த எனக்கு ராக விஷயமாகவோ இல்ல துவேஷ விஷயமாகவோ மாற்றோம். அப்ப யாரு காரணம் அட்டாச்மெண்ட்டுக்கு, யாரு காரணம், நான் தான். சரியா, இது ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஈஸ்வர சிருஷ்டியில இருக்கக்கூடிய விஷயத்தனா அது மேல ஜீவ சிருஷ்டி பண்றேன். ஜீவ சிருஷ்டினா தெரியறது இல்ல, இது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு என்னோட ஓன் கல்பனை அது மேல வச்சு ஒரு ஸ்பெஷல் விஷயமா ஆக்குறேன், ஓகே. அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்தூல சரீரத்தையும் அதே மாதிரி பண்ணிட்டேன். எல்லாருக்கும் இருக்கிற சரீரம் தான்,
ஆனா இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இதை பார்த்தா இது எப்படி இருந்தா எனக்கு இப்படி சொல்லுவா, இப்படி இருந்தா எனக்கு இது பிடிக்கும், இப்படி இல்லைன்னா இது பண்ணும் அப்படின்னு நானும் அதே மாதிரி பண்ணிட்டேன். சரியா? அப்போ இங்க அதை ஞாபகம் வச்சுட்டு இந்த இடத்துல எதுக்கு இதை சொல்றோம்னா, பதார்த்தா ஸ்தூல பதார்த்த சேவாம் பாகேந்திரியா அப்படிங்கிற பாருங்க. அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இந்த உலகத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படணும் அப்படின்னா இந்த ஸ்தூல சரீரத்துல என்ன இருக்கணும், இந்திரியம் இருக்கு, இந்திரியம் இருக்கு, கோலகம் இருக்கு. என்னன்னு சொல்றேன், கண்ணு, கண்ணால பாக்குறோம். சரியா? ரெண்டு விஷயம் இருக்குது, ஒண்ணு வந்து கண்ணு இருக்கு, ரெண்டாவது பார்க்கும் சக்தி, ஐஸ் அபிலிட்டி டு சீ, ரெண்டு இருக்கு. இந்திரியம் சொல்லும் போது, இந்திரிய சக்தின்னு சொல்லும் போது எதை சொல்றோம், பார்க்கிற சக்திய சொல்றோம். கோலகம் சொன்னோம்னா அந்த பார்க்கிற சக்தி எப்படி ஏற்படும், கண் இல்லாம பார்க்கிற சக்தி இருந்தாலும் பார்க்க முடியாது, கரெக்ட், புரியுது இல்லையா? கண்ணை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணு இல்லைன்னா பார்க்கவே முடியாது, கண்ணை மூடிண்டா கூட உனக்கு காட்சி தெரிய, கரெக்ட். அப்போ கோலகம் இருக்கணும், அதை ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணணும், பார்க்கக்கூடிய சக்தியும் இருக்கணும். சரியா? அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஜாகிரத அவஸ்தால ஸ்தூல சரீரம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பாகேந்திரியம்னு சொல்றாரு. எது பாகேந்திரியம், ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும், பத்து இந்திரியம் இருக்கு எனக்கு. இந்திரியம்னா என்னன்னு இப்ப சொன்னேன், கரெக்டா? என்னெல்லாம், அஞ்சு இந்திரியம் வந்து ஞானேந்திரியம், ஏன்னா அது எனக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நாலேஜை கொடுக்கறது. பார்க்கறோம்னா அப்படின்னா விஷன் ரூபம் கலருடைய அறிவை எனக்கு கொடுக்கறது. கேட்கறது அப்படின்னா காது மூலியமா எனக்கு மொத்த சப்த பிரபஞ்சத்துடைய அந்த நாலேஜ் எனக்கு கொடுக்கறது. அதனாலதான் உங்களால கிளாஸ் கேட்க முடியாது, கரெக்ட். நான் சொல்றது உங்களுக்கு கேட்கறதுனால உங்களுக்கு புரியுது. அதே மாதிரி கண்ணு, மூக்கு, மூக்கில் இருக்கக்கூடிய நுகரும் சக்தி இருக்கு. அதே மாதிரி நாக்கு, டேஸ்ட், டேஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட் இல்லை, என்னது இன்னைக்கு உப்பு தூக்கலா இருக்கு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அங்கேயும் நாலேஜ் இருக்கு. சரியா? அதே மாதிரி முக்கியமா உடம்பு முழுக்க என்ன இருக்கு, ஒரு இந்திரியம், டச், சென்ஸ் ஆஃப் டச். இது அஞ்சு சென்ஸ் ஆர்கன் ஞானேந்திரியம். அதுக்கப்புறம் இன்னும் அஞ்சு சென்ஸ் ஆர்கன் என்ன இருக்கு கர்மேந்திரியம் அப்படின்னா, கால், ரெண்டு கால் வேலை செய்யணும், ரெண்டு கை வேலை செய்யணும், கரெக்ட். அதே மாதிரி பேசுறது, வாக், நாக்கு மட்டும் ரெட்டை நாக்கு சொல்லுவோம்ல, டபுள் ஃபங்க்ஷன், டபுள் ஆக்ஷன் பண்றது, அது என்னது, ஞானேந்திரியமாவும் இருக்கு கர்மேந்திரியமா இருக்கு. எங்க கர்மேந்திரியமா இருக்குன்னா பேசுறோமே, வாய திறந்தானா நிறுத்த மாட்டாப்பா, அப்பா பேசிண்டே இருப்பான் அப்படின்னா அவ்வளோ பவர் நடத்தும் வாக் சக்தி. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்மளுடைய ஆர்கன்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன், மல ஜலம் கழிக்கிறதும் ரெண்டு இந்திரியம். சரியா? அப்போ தத்துவ போதத்துல இந்த பத்து இந்திரியத்துக்கும் ஒன்னொன்னு ஒரு ஒரு தேவதா. இந்த இந்திரியம்லாம் வேலை செய்யணும்னா அந்தந்த தேவதாவுடைய அனுகிரகம் உனக்கு இருக்கணும் அப்படி சொல்றதாங்க. அப்போ இந்த பத்து இந்திரியமும் என்ன விஷயம்னா, இந்த ஸ்தூல சரீரம் இல்லாம இந்த அனுபவமும் இந்த கிரியாவும் ஏற்படாது. இது எல்லாம் வெறும் ஜாகிரத அவஸ்தால தான் உனக்கு பிரயோஜனப்படும், புரியுறது இல்லையா? அதுதான் இங்க டீட்டெயிலா சொல்றாரு. ஓகே, பாக்கியேந்திரியாக. ஏன் பாக்கியேந்திரியாக, ஏன் எக்ஸ்டர்னல் சென்சஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய இன்டர்னல் இந்திரியம் என்னது, அந்தர் இந்திரியம் அப்படின்னா மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், அப்படி அடுத்ததுல சொல்ல போறாரு. ஓகே, அது பாக்கியேந்திரியாக. கரோதி ஸ்தூல பதார்த்த சேவாம், இந்த ஸ்தூல சரீரத்துல இந்திரியம் எல்லாம் இருந்துட்டு, மெயினா ஞானேந்திரியம் இருந்துட்டு இந்த மொத்த பிரபஞ்சத்துடைய அனுபவம் உனக்கு ஏற்படுறது. இந்த வெரைட்டி, இந்த பியூட்டி எல்லாமே உனக்கு இந்த ஸ்தூல சரீரத்தும் அந்த இந்திரியத்தினாலையும் ஏற்படுறது. எப்படிப்பட்ட விஷயம்லாம் நம்ம என்ஜாய் பண்றான், முதல்ல ஸ்ரக்கு
ரொம்ப ஃபேவரட். சிறகு எது சிறகு? ஜிஆர்டி பேர் கேளா, லலிதா ஜுவல்லரி பேர் கேளா, என்ன இருக்காங்க? சர்வம் சிறகு. என்ன எல்லா ஆர்னமெண்ட்ஸ் அலங்காரம் பண்ணிக்கிறோம்ல, ஆதுக்கு மூக்குக்கு தலைக்கு எல்லாம். அப்ப இந்த எதுக்கு அலங்காரம் பண்றோம்? மனசுக்கு அலங்காரம், ஏ ஸ்தூல சரீரத்துக்கு அலங்காரம். புரியுதா? எப்படி என்ஜாய் பண்றான் பார், ஸ்தூல சரீரத்தை எல்லா விதமான அலங்காரம். அப்புறம் என்னது? இது நான் துபாயில இருந்து உனக்கு வாங்கி வந்திருக்கேன், சந்தனஹா. சந்தனஹான்னு என்ன அர்த்தம்? அந்த காலத்துல வெறும் சந்தனம் தான் போல இருக்கு. இப்ப தெரியல சங்கர் இருக்கு, வெரைட்டி வெரைட்டியா, ஹியூகோ பாஸ் என்ன, அது என்ன, இது என்ன, என்னெல்லாமோ வந்துருது. பர்ஃப்யூமா ஒரு வீரவை திறந்தா ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸா இருக்குமா, இன்னொரு பக்கம் பாட்டில் பாட்டிலா இருக்கு. என்னதுன்னா பர்ஃப்யூம். வண்டர்ஃபுல். எல்லாம் எல்லாம் அனுபவம் ஏற்படுறத, எல்லாமே என்ஜாய்மெண்ட். சரி, அப்புறம் என்னது? ஸ்திரீஹி. ஸ்திரீஹி அப்படின்னா ஸ்பௌஸ், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு. எப்படி இருக்கான் இந்த இந்த எல்லாம்? அது மட்டும் இல்லை, ஆதி ஸ்திரீ ஆதி அப்படின்னா குழந்தைகள், பேரன் பேத்தி, பசங்க, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் என்ன பண்ணுறான் இந்த ஸ்தூல சரீரத்து மூலியமாக தான் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சு என்ஜாய் பண்ணுறான். யார் என்ஜாய் பண்ணுறான்? ஜீவா. புரியுதா? இந்த ஜீவா என்ஜாய் பண்றான். விசித்திர ரூபம். எப்படி இருக்கான் இந்த அனுபவம்லாம்? விசித்திரமா, வெரைட்டியாக, அற்புதமா இருக்கு. ஆஹா, ஓஹோ, சூப்பரா இருக்கு. கரெக்ட். எல்லாம் ஜாலி தான். ஸ்வயம் கரோதி ஏததாத்மனா. புரியுது இல்லையா? இந்த ஜீவகாங்கிறது இந்த இடத்துல என்ன என்னன்னாக்க, இந்த உடம்புன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த உடம்பு செயல்படுறதுக்கு சைத்தன்யம், ஆத்ம சைத்தன்யம் இந்த உடம்புல பிரதிபலிச்சு அதுலேருந்து ஒன்னொன்னு மெயினா அந்த கரணமானது ஆக்டிவேட் ஆகி இந்த ஸ்தூல சரீரம் இந்திரியம்லாம் ஆக்டிவேட் ஆகி வேலை செய்யறது. ஏன்னா இதெல்லாம் ஜட வஸ்து, அதுவா செய்ய முடியாது. கரெக்ட். மூன் லைட் மாதிரி. மூன் லைட்டு எப்படிப்பட்டது? ரெஃப்ளெக்டட் லைட். மூணுக்கு தனியா வெளிச்சம் உண்டா? சந்திரனுக்கு. சந்திரனை போய் இப்படி சொல்றே, சந்திரன் எப்படிப்பட்ட விஷயம்? சூரிய வெளிச்சம் தான் சந்திர வெளிச்சமா நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த ஜீவகா அப்படின்னா பிரத்யேக ஆத்மா இத்தி அர்த்தா. ஸ்வயம் கரோதி ஏதத் ஆத்மனா. அப்போ அந்த சைத்தன்யத்திலேருந்து கடன் வாங்கி இந்த உடம்பானது எல்லா விதமான அனுபவத்தையும் தானே செய்யற மாதிரி இருக்கு. தஸ்மாத் பிரசஸ்தி வபுஹு சோஸ்ய ஜாகரே. அதனால இந்த அனுபவம்லாம் ஏற்படுறதுனால, இந்த அனுபவம் ஜாகிரத அவஸ்தால ஏற்படுறதுனால அப்புறம் எப்படி இருக்கு? பிரசஸ்தி டாமினண்டா இருக்கு. இந்த ஸ்தூல சரீரம் ஜாகிரத அவஸ்தால தான் எல்லா விதமான என்ஜாய்மெண்ட் அனுபவம்னால டாமினண்டா இருக்கு. திருப்பி திருப்பி என்ன அண்டர்லைன் பண்ணிக்கணும்? இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் சொன்னா கூட ஜாகிரத அவஸ்தா, ஜாகிரத அவஸ்தா, ஜாகிரத அவஸ்தாங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா சொப்பன அவஸ்தாலேயோ சுஷுப்தி அவஸ்தாலேயோ இது as though not there. இது பாயிண்ட். ஓகே. அப்படி வப்புகு அப்படின்னா பாடி, வப்புகசிய பாடியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஜாகிரத அவஸ்தால ஏற்படுறது. இங்கே தான் இது டாமினண்டா இருக்கு அப்படின்னு திரும்பியும் இங்க என்ன ஸ்பெஷலா ஆட் பண்ணியிருக்காரு? எப்படி இத்தனை நேரம் என்ன பண்ணோம்? ஸ்தூல சரீரம் அனுபவிக்கிறது அனுபவிக்கிறது சொன்னோம். எப்படி அனுபவிக்கிறதுங்கிறத வந்து இங்க அழகா பாகேந்திரியம்னு சொல்லி அழகா இந்த இடத்துல வந்து இந்திரியம் எப்படி வந்து கோலகத்தை குறிக்கிறது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன், அதுக்கான விஷயம் வெளியில இருக்கக்கூடிய உறுப்பு, அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 90. சர்வோபி பாஹ்ய சம்சாரஹ புருஷஸ்ய யதாஶ்ரயஹ வித்தி தேஹமிதம் ஸ்தூலம் க்ருஹவத் க்ருஹமேதினஹ. அப்போ இந்த ஸ்தூல சரீரமானது திரும்பியும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வெறும்ன
ஒரு அசம்பிளேஜ், ஜஸ்ட் ஒரு அசம்பிளி ஆஃப் மெனி திங்ஸ். சரியா, அதுல வந்து இந்த உலகத்துடைய அனுபவம் ஏற்படுறது, அந்த உலகத்துடைய அனுபவம் எனக்கு ஏற்படுறது, இந்த ஸ்தூல சரீரத்துடைய அனுபவமும் எனக்கு இருக்கு. எது நான் அனுபவிக்கிறேனோ அது நான் ஆக முடியாது. கரெக்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எனக்கு தெரியாம, இந்த விஷயம் எனக்கு புரியாம, இந்த ஸ்தூல சரீரம் தான் நான் அப்படின்னு தப்பா புரிஞ்சு வச்சதுனால என்ன ஆகிறது, நான் குண்டா இருந்தா எனக்கு கஷ்டம், நான் ஒல்லியா இருந்தா எனக்கு கஷ்டம், நான் அழகா இருந்தா கஷ்டம், அழகா இல்லைன்னா கஷ்டம், வயசாச்சுன்னா கஷ்டம். ஏய், என்ன ஆண்டி சொல்ற, மாமி சொல்ற, ஒரு ராத்துல போய் யாரோ வீடு கேட்க போகும்போது என்ன, இல்லை இல்லை மாமி இல்லை ஆண்டின்னு சொல்லிட்டாலும் பல 600 அடி விட்டா பார்க்கட்டமே. ஓ, யாரை பார்த்து ஆண்டி சொல்ற, மாமி சொல்ற, அக்கான்னு சொல்லு, அதனாலே வீடு கொடுக்கல. வயசானா கஷ்டம், நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருது, இங்க இருந்த சுருங்க கூடாதான், பிஹே இருக்கணுமா. சில இடத்துல வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வரும், யாரு அந்த காலத்தில் ரத்மினியா, ஆக்டர் பேர், ஆக்ட்ரஸ் பேர்லாம் மணஞ்சு போச்சு, அப்போ இப்போ அப்போ அப்படியே அது. இந்த நவராத்திரியில் பரவாயில்ல, அந்த ஹீரோயின் பேர் என்ன, அவ எப்படி இருந்தாள் இப்போ எப்படி இருக்கா என்ன, எல்லாம் சொல்லி போயிருந்தோம். ஏன் ஏன் கஷ்டமா இருக்கு, உடம்புடைய நேச்சர் அதோடைய சுபாவம் எப்படியோ, ஷட் விகாரம் வந்தது இருந்தது வளர்ந்தது சுருங்கிறது, எப்படி வேகமா வளர்ந்தது சந்தோஷமா இருந்தியோ இப்ப சுருங்கிறது இல்ல, அதோடைய சைக்கிள் நேச்சுரலா பண்ணிட்டு இருக்கு, சுருங்கிறதே மட்டும் நமக்கு கஷ்டம். அதான் இங்க சொல்ற, அதனால என்ன இருக்கு, ஏகப்பட்ட கஷ்டம், இது எப்படி இருக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இது எப்படி இருக்க கூடாது, இதை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், புரியலதா. சர்வோபி சம்சாரா பாஹ்ய சம்சாரா, இதுல இருந்து என்ன, மொத்தமும் எனக்கு துக்கம் துயரம் எல்லாமே இதுக்கு சம்பந்தப்பட்ட ரிலேஷன், இதுல இருந்து ஏற்படக்கூடிய ரிலேஷன், எனக்கு இதெல்லாம் இப்படி இல்லைன்னா இந்த ரிலேஷன் கூட எனக்கு ப்ராப்ளம் தான், அம்மா அப்பா அண்ணா தம்பி எல்லா ரிலேஷனும் எதை சம்பந்தப்பட்டிருக்கு, எதை சம்பந்தப்பட்டிருக்கு, ஸ்தூல சரீரம். சில பேர் கூட இருந்தா சந்தோஷம், சில பேர் கூட இருந்தா துக்கம், சில பேர் பிரிஞ்சு போனா கஷ்டம், எல்லாம் ஏற்படுறது இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். ஏன், அகம் ஸ்தூல சரீரம் இதி பாவா, நான் இந்த உடம்பு அப்படின்னு வச்சிருக்கேன். அதை தான் இங்க சொல்ற, எல்லாமே சென்டர்ட் ஆன் ஐ, த நோஷன் ஆஃப் ஐ, ரியாலிட்டி ஆஃப் ஐல இருக்கணும், நாட் நோஷன் ஆஃப் தி ஐ, கிளியர். அப்போ சம்சாரா என்ன, ஸ்தூல சரீரத்துல, ஸ்தூல சரீரத்துல என்னுடைய ஐடென்டிட்டி இருக்கிறதுனால சம்சாரம் துக்கம் துயரம், அதுதான் இது. பிசிக்கல் பாடினால ஏற்படக்கூடிய எல்லா சம்பந்தமும் எனக்கு துக்கத்தையும் துயரத்தையும் கொடுக்கறது. சர்வோபி பாஹ்ய சம்சாரா, அதனால என்னது, இந்த உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா கஷ்டம் துக்கம், பாதி வரி 99% ஆஃப் வரி வந்து என்ன இருக்கு, எப்படி இருக்கு, எல்லாம் எல்லாம் நான் என்னதான் இருக்கேன், உடம்பு தான் படுத்துறது பாருங்க, 2 மாசம் ஆச்சு படுத்துறது. அதனாலயே ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டேட்மெண்ட், நான் நன்னா இருக்கேன் உடம்பு தான் படுத்துறது, வெரி கரெக்ட், இது அப்படியே 2 நிமிஷம் பேசணும்னு. அதனால வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு, ஏன் தான் நான் இப்படி இருக்கேனோ, அப்படியே வந்துடும், ஆரம்பிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பா, அப்புறம் டோட்டல் உள்ள இருக்கிற ஒண்ணு அப்படியே வந்துடும், முக்காவாசி வரி டென்ஷன் கஷ்டம் எல்லாம் டிப்ரெஷன் எல்லாம் எதனால, இந்த உடம்புல ஏற்படக்கூடிய விகாரத்தை, யோ ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது, புருஷஸ்ய யதாஸ்ரயா, அப்ப என்னுடைய யதாஸ்ரயா, ஏன் இந்த புருஷா இந்த ஹியூமன் பீயிங்
மேக்சிமம் இந்த சரீரத்தை மேல டிபெண்டா இருக்கு. இது அப்படி இருக்கணும், இது அப்படி இருக்கணும். ஆண்டவன் கிருப்பையில எனக்கு ஒன்னும் இல்ல, பிபி இல்ல, சுகர் இல்ல, 75 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லுவார் தைரியமா. உள்ள போய் சுத்தி போடுவேன், சுத்தி போடுறி சொல்லிட்டேன், ஏதாவது வந்துட போறது. இப்ப என்ன எங்க இருக்கு ஐடென்டிட்டி புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே நீங்க இந்த கிளாஸ் கேட்கறதுனால இப்ப நல்லா அவளை கிண்டல் பண்றதோ ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிற பேட்டர்னை சேஞ்ச் பண்ணணும். அடுத்தவா சொன்னா அப்படின்னா மனசுக்குள்ள கேட்டுக்கணும், ஓகே எப்படி சொல்றது அப்படின்லாம் கேள்வி பண்ணக்கூடாது. சரி ஓகே, யதாஸ்ரயா டிபெண்டன்ட். அப்போ உடம்பு மேல டோட்டல் ஐடென்டிட்டி இருக்கு. அதுல தான் என்னுடைய சந்தோஷம், அதுல தான் என்னுடைய துக்கமே இருக்கு. அதுதான் சம்சாரம்னு சொல்றது. இதம் ஸ்தூல தேகம் கிரகவத விதி. அழகா உதாரணம் கொடுக்கிறார், எப்படி வச்சுக்கணுமா இந்த ஸ்தூல தேகத்தை. எப்படி ஒரு வீட்டுல இருக்கோமோ, வீடு இருக்கு இல்லையா, வீடு வந்து என்னது, இது என்னுடைய இருப்பிடம், நான் வீடு கிடையாது. வீட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு ஒன்றும் ஆகாது, வேற வீடு கட்டிக்கலாம், இல்லை வேற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். சில பேர் இப்போ அங்கே வாஸ்து சரியில்லை, இது சரியில்லைன்னா எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். சரியா, எப்படி ஒரு வீட்டில் ஒரு கிரகத்தில் நம்ம இருக்கோமோ. சரியா, வைதிகமாக என்ன தெரியுமோ, எதுக்கு தெரியுமா வீடு வேணும். ஒரு கிரகஸ்தனானவன் தன்னுடைய பூஜா யஜ்யம் யாகம் ஈஸ்வர வழிபாடுக்கு ஒரு இடம் வேணும், ஷெல்டர் வேணும். அதுக்காக என்ன பண்ணுவான்னா ஒரு வீட்டை கட்டுவான். இந்த வீட்டை கட்டிட்டு என்ன, இந்த வீட்டில் இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு எனக்கும் பர்மிஷன் கொடுங்கோ அப்படின்னு இருப்பான். தான் வீட்டிலேயே தான் டெனண்ட் மாதிரி இருப்பான். ஏன், அந்த வீடு எதற்காக, தன்னுடைய தர்மங்கள் பூஜா விதானம் எல்லாம் விதிகள்லாம் பண்ணுறதுக்கு. ஒரு காலத்தில் கிரகஸ்தம் முடிஞ்சு என்னது வானப்பிரஸ்த சன்னியாசி, வானப்பிரஸ்தம் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு போனோம். நம்ம எப்படி இருக்கோம், ஒரு வீட்டை வாங்கினோம்னா அதுலேயே பர்மனண்ட் என்னது தான் வீடு. யாராவது ஒருத்தர் கீரல் போட்டா கூட டே. அப்போ எப்படி ஒரு வீடும் வீட்டில் இருக்கிறவனும் எப்படி வேறு வேறா இருக்கோ, அதே நேரத்தில் வீட்டை எப்படி யூஸ் பண்றோமோ, சரியா, அப்படி இந்த இந்த உடம்பையும் ஒரு சாதனமா ஒரு வெஹிக்கிளா யூஸ் பண்ணு. இதுக்கு என்ன வெஹிக்கிள், எங்க டெஸ்டினேஷன் வெஹிக்கிள் ஓடுது, எங்க பஸ் நிற்கும் போய் பஸ் ஸ்டாண்ட், எது மோக்ஷா. வந்தது ஒரு நாள் போயிடும், நடுவுல புத்திசாலித்தனமா அதை யூஸ் பண்ணிக்கோ. அழகா சொல்ல போற வர்ணாசிரமம் பின்னாடி, பிரம்மச்சாரி கிரகஸ்தா வானப்பிரஸ்தா சன்னியாசி. கிளியர். அப்போ மேதி கிரகா என்ன சொல்றாரு கிரகஸ்தனை, மேதி கிரகா. மேதி கிரகா அப்படின்னா யமன் எல்லா விதமான தர்மமும் எல்லா விதமான யஜ்ய யாகம் தன்னுடைய டியூட்டிய பண்றக்கூடியவனும். அழகான வார்த்தை சரியா, மேதி அப்படின்னா யஜ்ய யாக ரிச்சுவல்ஸ் எல்லாம் யாரு பண்றானோ அவனே. அப்போ இந்த ஜீவா இந்த உடம்பு மனசுங்கிற சம்சாரத்துல அஜ்ஞானத்துல அத்தியாசத்துல மாட்டின்ருக்கு. இந்த அதே உடம்பு மனசை பயன்படுத்தி ஜீவாவுடைய உண்மையான ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம் அடையறதுக்காக இந்த உடம்பு. அதனால இந்த உடம்பு மேல நீ அபிமானம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லி கடைசியா இந்த 91 ஸ்தூல சரீரத்தை கன்க்ளூட் பண்ற. 91 ஸ்தூலஸ்ய சம்பவ ஜரா மரணானி தர்மாஹ. ஸ்தௌல்யாதயோ பஹுவிதா சிசுதாத்யவஸ்தாஹ. வர்ணாஶ்ரமாதி நியமா பஹுதா மயாஸ்யஹ. பூஜாவமான பகுமான முகா விசேஷாஹ. எக்ஸலன்ட். அப்போ ஸ்தூலஸ்ய பகுவிதாஹ தர்மாஹ. அப்போ இந்த உடம்புக்கு என்ன இருக்கா, முன்னாடி சரீரத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு எல்லா பார்ட்ஸும் சொன்னார்.
இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்தூல சரீரத்துடைய நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்து சொல்றார், விசேஷங்களை எடுத்து சொல்றார். நம்ம பார்த்துட்டு வரா மாதிரி சம்பவ, இந்த ஸ்தூல சரீரத்துக்கு என்ன இருக்கான், சம்பவ அப்படின்னா பிறப்பு, பர்த். ஓகே, ஜரா, ஜரா என்ன, ஓல்ட் ஏஜ், வயோதிகம், ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னது, மரணாணி. இந்த ஸ்தூல சரீரத்துடைய ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் என்ன, பர்த், ஏஜிங், டெத். ஓகே, அப்போ இதை திரும்பி திரும்பி நீ ஞாபகப்படுத்திக்கணும். இந்த உடம்பு மேல எப்பெல்லாம் உனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ என்ன புரிஞ்சுக்கணும், இது பிறக்கக்கூடியது, சாகக்கூடியது. இதோடைய பலவிதமான மாற்றத்துல ஜரா, ஜரானா என்ன அர்த்தம், ஓல்டேஜும் அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும். சரியா, ஓகே. அப்போ என்ன ஆகிறதுன்னா, அடுத்த செட் என்னது, ஸ்தௌல்யாதயா. என்ன ஸ்தௌல்யாதயா தெரியுமோ, இந்த சரீரம் எப்படி இருக்கான், ஒண்ணு சைடுல வளர்றது இல்லையா, வர்டிகலா வளர்றது, மேல கீழே போறது, இல்ல ரெண்டுமே ஆகிறது, ஏதோ ஒண்ணு நடக்கிறது, ஒண்ணு குட்டையா இருக்கும், இல்ல நட்டையா இருக்கும், இல்ல குண்டா இருக்கும், இல்ல ஒல்லியா இருக்கும், ஸ்தௌல்யாதயா. மூணாவது செட் என்ன, சிசுதாதி அவஸ்தா. சிசுதாதின அவஸ்தான என்ன அர்த்தம், பிறந்த குழந்தை அழகா கொஞ்சி பண்ணும், அப்புறம் என்ன ஆறுது, ஒரு வயசு ஆகிறது கேக் கட் பண்ணும், ரெண்டு வயசு ஆகிறது பெரிய கேக் பண்ணும், மூணு வயசு ஆகிறது அப்படி ஆகிறது, பதினஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் கேக் எல்லாம் கட் பண்றது இல்ல, போதும் இல்ல, நீ பெரிய நைட்டரா. அப்ப என்ன ஆகிறது, பால்யம், சின்ன வயசுல குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு கௌமாரம், ஒரு மாதிரி யூத்துக்கும் குழந்தைக்கும் நடுவில் குமாரன் சொல்றோம்ல, கௌமாரா. அப்புறம் என்னது, யூத், யூத்னா யார் பேசும் கேட்கக்கூடாது, அதான் யூத், பிரம்மச்சாரின்னு அழகா, அது வேற வேற டாபிக் அது. ஓகே, யௌவனம். அப்புறம் வார்த்திக்யம், வார்த்திக்யம்னா என்ன அர்த்தம், வயசான காலம். இப்படி உடம்பானது மாறிண்டே இருக்கு, இது எல்லாமே உடம்போட ஃபீச்சர். அப்புறம் என்னது, வர்ணாசிரமாதி நியமாக, இந்த உடம்புக்கு தான் வர்ண ஆசிரமங்கள். என்ன எது வர்ண, எது வர்ணம், வர்ணம்னா கலர் இல்லை இங்க, எது வர்ணம், பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர, இந்த நியமங்கள்லாம் எதுக்கு, உடம்புக்கு, அதுக்கான தர்மம் இருக்கு, அதுக்கான அதுக்கான கொடுக்கப்பட்ட டியூட்டிஸ்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் இந்த உடம்பானது கட்டுப்பட்டது. அப்புறம் என்னது, ஆசிரமா, ஆசிரமான பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சந்நியாசி, இது எல்லாமே இந்த ஷரீர திருஷ்டியில் தான் சொல்லப்பட்டிருக்கு. பகுதாக அமையாக சியூ. அதுக்கப்புறம் என்னது, இது எல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த சரீரமானதுக்கு ஏகப்பட்ட வியாதியாம், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், எண்ணற்ற வியாதிகள், எண்ணற்ற பிரச்சனைகள். இந்த உடம்பை பத்தி ஃபைனலா சொல்லி கன்க்ளூட் பண்ற பாருங்க. அதுக்கப்புறம் என்னது, இந்த உடம்புக்கு என்ன பண்றாலாம், இந்த உடம்ப பார்த்துதான் பூஜா, நிறைய பேர் இத பூஜை பண்றா, பூ போடுறா, மாலை போடுறா, கரெக்ட். அப்புறம் என்னது, அது மட்டும் இல்ல, அவமான, சில இடத்துல என்ன ஆகுறது, வந்த உடனே மூஞ்சை திருப்பின் போறது, அவமானப்படுறோம். சில இடத்துல வந்த உடனே ஏந்து நிக்கிறா, நமஸ்காரம் பண்றா, பகுமானா. இப்ப பூஜா, பகுமான, அவமான எல்லாமே இந்த உடம்புக்கு தான் முகா விசேஷா. அப்படி இந்த உடம்பானது ஜாகிரத அவஸ்தால எல்லா விதமான அனுபவத்தினால இப்படி நிறைய ஃபீச்சர்ஸோட, இப்படி நிறைய விசேஷங்களோட இந்த மாதிரி அந்த உடம்புக்கு கிடைக்கிறதப்பா. அதனால என்ன என்ன ஃபைனலா, விசேஷா, பூஜா, பகுமான, ஸ்தௌல்யா, பகுவிதா, எல்லா விதமான இந்த உடம்புகள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்லோகத்துல நிறைய விதமான சேஞ்சஸ் இந்த உடம்புல இருக்கு, மாற்றம் இருக்கு, விகாரம் இருக்கு, இதுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் டைம் டு டைம் மாறிட்டு இருக்கு. இந்த உடம்பானது கான்ஸ்டண்டா ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சரியா, இது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு என்ன இதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னா, திருப்பி திருப்பி இதை நம்ம ரிகலெக்ட் பண்ணிக்கணும், எங்கெல்லாம் உடம்பு பேஸ் பண்ணி, சரீரம் பேஸ் பண்ணி எங்கெல்லாம் நம்ம வந்து அப்சஸ் ஆகிறோமோ, பற்று அதிகமாகிறதோ, இதை மெடிடேட் பண்ணோம்னா இது பத்தின, உடம்பு பத்தின, சரீரத்தை பத்தின அறிவு
என்னுடைய பர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணும். எப்போ என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகிறதோ அந்த பர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணுறதுன்னா, இந்த சிச்சுவேஷனில் நான் ஒரு விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னு அது சேஞ்ச் ஆகும். அந்த ரெஸ்பாண்டு எவ்வளோக்கு அவ்வளோ ரிஃபைன் ஆகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் எல்லா டிரான்சாக்ஷன்லையும் ஃப்ரீயாக இருக்க முடியும். சரியா? அது ரொம்ப முக்கியம். விஷன் வந்து பர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணும், பர்செப்ஷன் வந்து லைஃபையே சேஞ்ச் பண்ணும். அதனால இந்த ஸ்தூல சரீரம் இதோட கன்க்ளூட் பண்ணுறேன். அனாத்மா வந்து 72 ஆரம்பித்து 123 மட்டும், அதில் 91 மட்டும் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்தது சூக்ஷ்ம சரீரம் ஆரம்பிக்க போகிறார், அது அடுத்த கிளாஸில் பார்க்குறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரி ஓம்.